மூன்றாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். வகுப்பு மூன்று, பாடம் தமிழ், முதல் பருவம், நான்காம் பாடம், கல்யாணமாம் கல்யாணம். அதில் சரியான விடையை தெரிவு செய்வோமா? இருக்கா? அதில் ஒன்று பாருங்கள், பூலோகமெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பதில் இ, பூலோகம் ப்ளஸ் எல்லாம். கேள்வி ரெண்டு, கல்யாணத்தில் நாட்டியமாடுபவர் ஆ, ஒட்டக சிவிங்கி. அதை டிக் பண்ணிக்கோங்க. மூணு, பாலை ப்ளஸ் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ, பாலை எல்லாம். ரைட் பண்ணியாச்சா? நன்றி மாணவர்களே. அடுத்தது பாருங்கள், தமிழில் பக்கம் 25, இணைந்து செய்வோம்ன்றிருக்கு. கோப்பைகளை அவற்றின் சரியான தட்டுக்களோடு பொறுத்துகன்றிருக்கா? அதில் பாருங்கள், தட்டில் என்ன இருக்குது? காணோமாம், வாங்கி வச்ச, வாரோம், பூனையேன் இருக்குது. அடுத்த காப்பி கொடுக்க கப்பு மாதிரி இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்கு? வருகிறோம், பூனையை, வாங்கி வைத்த, காணவில்லையான் இருக்கா? இப்போ அதுக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும்? கோட்டு, அதுக்கு தட்டுக்கும் கோப்பைக்கும் நம்ம இணைச்சி விடணும். அதை நான் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறோம், அந்த கோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. காணோமாம்ன்றிருக்கா, அதில் காணவில்லையாம் எழுதணும். வாங்கி வச்சேன்ருக்கா, அதுக்கு நேரம் என்ன செய்யணும்? வாங்கி வைத்த. அப்புறம் வாரோம்ன்றிருக்கா, வருகிறோம் என்று எழுதணும். பூனையை, பூனையை. ஓகே. மூன்றாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். வகுப்பு மூணு, தமிழ், முதல் பருவம், பாடம் 5, மாணவர்கள் நினைத்தார். அதில் சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஒன்றாவது பாருங்கள், முயற்சி இச்சொல்லின் பொருள் ஆ, ஊக்கம். அதில் டிக் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் ஈ, பெரியோர். அதில் டிக் பண்ணணும். மூணு, வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ, வைத் ப்ளஸ் இருந்தனர். நாலு, வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ, வீதி ப்ளஸ் எங்கும். அஞ்சு, நெகிழி ப்ளஸ் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ, நெகிழியற்ற. ஆறு, பாதிப்பு ப்ளஸ் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ, பாதிப்படைகிறது.